विचित्रं बलं हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव तेनाडुडय शिवने पोत्रि एनाट्टवर्क्कुम इरैवा पोत्रि ஓவியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழி மீசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூர திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்களில் சீர்காழி அப்படிங்கிற தலத்துக்கு 12 பெயர். இந்த 12 பேரில் கழுமலம் அப்படிங்கிற பெயரோடு திரு ஞானசம்பந்தர் அருளி செய்த திருமுறை பாடல்களாக ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரோம். அதில் மூணாம் திருமுறையை அலங்கரிக்கிற புறநீர்மை அப்படிங்கிற பண்ணில் இருக்கிற அற்புதமான பதிகம். தற்போது ஓதுவாமூர்த்திகள்லாம் இதை பூபாலம் அப்படிங்கிற காலை பண்ணில் பாடின்ருக்கா. தன்னை நினைக்க முன்னை தருவான் அப்படின்னு ஒரு பக்தி உணர்வோடு இருக்கிற பக்தர்களுக்கு பரமேஸ்வரன் தன்னை நினைக்கிறதுக்காக காலையிலேயே அந்த உணர்வை கொடுத்துருவாராம். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார், தன்னை நினைக்க முன்னை தருவான் உண்ணப்படுவான். இப்படி காலை நேரத்தில் இந்த புறநீர்மை அப்படிங்கிற பதிகங்களை பாடி இறைவனுடைய சிந்தனையோட தொடங்கணும் அப்படிங்கிறது சைவ அன்பர்களுடைய ஒரு நித்திய அனுசந்தானமாக இருக்குது. இப்படி ஆச்சரியமான புறநீர்மை பண்ணில் அமைந்த பாடல். முன்னாடியே சொன்னது போல் கழுமலம் அப்படிங்கிற பெயர் இந்த தலத்துக்கு எப்படி வந்ததுன்னா, ரோமச முனிவர் பரமேஸ்வரன் வேண்டுகிறார், மும்மலத் தொகுப்பிலிருந்து என்னை விடுவிக்கணும்னு. பரமேஸ்வரன் காவிரியின் கிளை நதியான கழுமலம் அப்படிங்கிற ஒரு ஓடை அந்த ஊரில் நதிப்பிரவாகமாக ஓடவிட்டு அதில் ஸ்நானம் பண்ணி உங்களுடைய மலத்தொகுப்பு நீங்கி பரிசுத்தவான ஆகணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணதாக அந்த ஸ்தல வரலாறு சொல்ற. மடன்மலி கொன்றை துன்றுவாழ்யருக்கும் பண்ணியும் மத்தமும் சடைமேல் படலொலி திரைகள் மோதிய கங்கை தலைவனார்த்தம்மிடம் பகரில் விடலொலி பரந்த வெண்டிரை முத்தம் இப்பிகள் கொளர்ந்து வெள்ளருவி கடலொலியோதம் ஓத வந்து அலைக்கும் கழுமல நகர் எனலாமே. கழுமலம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துடைய பேரை சொன்னாலே புண்ணியம் அப்படிங்கிற. விடலொளி பரந்த வெண்டிரை முத்தம் இப்பிகள் கொளர்ந்து வெள்ளருவி கடலொளி போத மோத வந்து அலைக்கும் ஒளி மிகுந்த வெள்ளிய அலைகள். கடல் அப்படித்தானே இருக்கும், அவை முத்துக்களையும் சிப்பிகளையும் அடித்து கொண்டு வந்து ஒதுக்கும், கரையில் ஒதுக்கும். அதோட அங்கே வெள்ளையான நிறத்தில் ஒளியும் இருக்குது, அலைகள் வந்து மோதுறதுனால ஒலியும் இருக்குது. கடலின் ஒலி தன்னுடைய வெள்ளப்பெருக்கை கடலில் கொண்டு வந்து சேர்க்கிறதாக இருக்கிற
இந்த கழுமலம் அப்படிங்கிற ஸ்தலம். அங்கு மடன்மலி கொன்றை துன்றுவாளருக்கும் வன்னியும் அத்தமும் சடைமே படலொலி திரைகள் மோதிய கங்கை தலைவனார் தம்மிடம் பகரில் கங்கைய தன்னுடைய ஜடாமுடியில் வச்சிருக்கிற கங்கை தலைவனார் கங்காதரனான எம்பெருமான் கங்கைக்கு தலைவனான சிவபெருமான் இருக்கிற இடம் இந்த கழுமலம். இந்த சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா, கொன்றை மாலைகள் சூடி வெள்ளருக்கு மாலை வன்னி மத்தம் இவையெல்லாம் சூடியிருக்கார். இவையெல்லாம் சூடின கோலத்தில் இருக்கார். அப்படி அதோட கங்கையும் திரை மோதிர மாதிரி கங்கை அலைகள் கொண்ட கங்கை நதியும் தாங்கியிருக்கார் ஜடாமுடி. அப்படியாப்பட்ட சுவாமி கோவில் கொண்டிருக்கிற ஊரான கழுமலத்தை சுற்றி ஒளி ஒளி மிகுந்த கடலானது அப்படியே சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதாக. அப்படியாப்பட்ட கழுமலம் மின்னிய வரவும் வெறிமலர் பலவும் விரும்பிய திங்களும் தங்கு சென்னியதுடையான் தேவர்தம் பெருமான் சேயிடையொடுமுறை விடமாம். மின்னல் போல இருக்கிற அரவம், அவர் ஜடாமுடிக்கு போனதுக்கப்புறம் அந்த சர்பத்துக்கும் ஒரு அழகு வந்துருத்து, அப்படி மின்னல் போல இருக்கான் காட்சி கொடுக்கறது. மின்னிய அரவும் வெறிமலர் பலவும், முன்னாடி சொன்னது போல கொன்றை வன்னி மத்தம் வெள்ளருக்கு இதெல்லாம் சூடி அழகாக இருக்கிற ஜடாமுடி தாங்கினவர். திங்களும் தண்ணி தங்கு சென்னியதுடையான், அதோட சந்திரகலையும் சூடின்னு இருக்கார். வேடம் கைதொழ வீடழிதாமே அப்படின்னு சுவாமியுடைய ஜடாமுடியில் இருக்கிற அந்த தூய பொருள்களை எல்லாம் நினைக்க முக்தி உண்டாகுங்கிற சுவாமியோட சம்பந்தப்பட்டவை. தேவர்தம் பெருமான் சேகிழையொடுமுறை விடமா, தேவர்களுக்கெல்லாம் தேவனான தேவாய நமஹ மகாதேவாய நமஹ அப்படின்னு சொல்லப்படுற சுவாமி சேகிழையான உமாதேவியாரோட இருந்து அனுகிரகம் பண்ற ஊர் பொன்னியன். பொன்னியல் மணியும் உருகரி மறுப்பும் சந்தமும் முந்துவல் தருத்திரைகள் கன்னியராட கடலொளி மலியும் கழுமல நகரனலாமே. காவிரியிலிருந்து நிறைய மனம் பொருந்திய பொருள்கள் எல்லாம், அகில் சந்தனம் யானையுடைய தந்தம் எல்லாம் காவிரியை அடிச்சுட்டு வந்து கரையில் கொண்டு வந்து கடலில் கொண்டு வந்து சேர்க்கும்னு நிறையா பதிகங்களில் பாடுறோம். அவையெல்லாம் திரும்பி அந்த வங்கக்கடல்லிருந்து அலைகள் மூலமாக கொண்டு கரையில் கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லை, அந்த கரையில் கண்ணீர்கள் எல்லாம் இந்த இளம் பெண்கள் எல்லாம் இந்த கழுமலம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிறவாள்லாம் விளையாடுறதாக. இருக்கிற ஸ்தலம் அது. அது மட்டும் இல்லை, கடல் ஒலி மிகுதலையான உடையது அப்படிங்கிற கடலுடைய ஒலியான தோம் தோம் அப்படின்னு அலைகள் எல்லாம் வந்து மோதும் கரையுடைய கழுமலம் அப்படின்னு சொல்ல. சீருரு தொண்டரு கொண்டடி போற்ற செழுமலர் பூணலோடு தூபம் தாரு கொன்றை தம்முடி வைத்த சைவனார் தங்கிடம் எங்கும் ஊருருபதிகள் உலகுடன் பொங்கி ஒலிபுணல் கொளவுடன் மிதந்த காரு செம்மை
நன்மையான் மிக்க கழுமல நகர் எனலாமே ஏ தொம் தொம்னு அறைகள் அலைகள் கொண்டு மோதிர கரையில் இருக்கிற கழுமலம் அப்படிங்கிற ஸ்தலம் எதனால் சிறந்தது அப்படின்னா, இது போன்ற பெருமை உடைய பல க்ஷேத்திரங்களெல்லாம் அந்த கடல் கொண்ட போது, பிரளய காலத்தில் கடல் கொண்ட போது மூழ்கி போச்சு. அப்பொழுது மூழ்காத தலமான இந்த கழுமலம் அப்படின்னு சொல்லப்படுற சீர்காழ், பிரளயத்திலும் மூழ்காத சீர்காழ், ஊருரு பதிகள் உலவுடன் பொங்கி ஒலி புனல் கொள உடன் மிதந்த காரூரு செம்மை நன்மையா ஆன்மிக்க செம்மை நன்மை நன்மைகள் குறைவர சிறந்துள்ள கழுமல நகர் எனலாம். இந்த கழுமல நகர் அப்படின்னு சொல்லலாம், சொல்லி புண்ணியங்களை பெறலாம். அங்கே இருக்கிற பகவான் சிறுரு தொண்டர் கொண்டடி போற்ற செழுமலர் புனலொடு தூபம் தாருரு கொன்றை தம்முடி வைத்த சைவனார் தங்கிடம் எங்கும். பக்தர்களெல்லாம் சிவார்ச்சனைக்காக புஷ்பங்களும் அபிஷேகத்துக்காக திருமஞ்சனத்துக்காக சுத்தமான ஜலம் நறுமணம் கொடுக்கிற தூபம் அப்படி கொண்டு வந்து அவருடைய திருவடியை வணங்கி அன்போடு வணங்குகிற கொன்றைமுடி தாங்கிய எம்பெருமான், அன்போடு வணங்கப்படும் கொன்றைமுடி தாங்கிய எம்பெருமான் இருக்கிற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் பிரளய காலத்தில் மூழ்காத ஒரு பதிகம் பதியது அப்படின்னு சொல்லிப்பார். மண்ணினார் ஏத்த வானுலார் பரச வந்து அறத்தமரர்கள் போற்ற பண்ணினார் எல்லாம் பல பல வேடமுடையவர் பயில்விடம் எங்கும். எண்ணினான் மிக்கார் இயல்பினால் நிறைந்தார் ஏந்திழை அவருடுமைந்தர் கண்ணினால் இன்பம் கண்டொளி பறக்கும் கழுமல நகர் எனலாமே. பூமியில் இருக்கிற பக்தர்கள் மட்டுமில்லை, வானத்திலிருந்து தேவர்களும் இதுபோல் ஒரு க்ஷேத்திரமா அப்படின்னு வியந்து வந்து பக்தர்களெல்லாம் இப்படி திருவடி இறைவன் திருவடியை வணங்குகிற க்ஷேத்திரம் பெருமையான க்ஷேத்திரம், புண்ணியத்தை மிக அள்ளி கொடுக்குற க்ஷேத்திரம் இது என்று மண்ணில் இருக்கிறவா மட்டுமில்லை, வெண்ணில் இருக்கிற தேவர்களும் வந்து வணங்கின ஸ்தலம் அப்படிங்கிறத இந்த ஸ்தலத்துடைய பெருமை. இங்கே இருக்கிற சுவாமியார் அப்படின்னா பல பல வேடம் உடையவர், விகிருதனார் அப்படின்னு எண்ணற்ற வேடங்கள் தாங்கி எண்ணற்ற நாமம் உடைய எம்பெருமான் இருக்கிற ஸ்தலம். பயில்விடம் எங்கும் எண்ணினான் மிக்கார் இயல்பினார் நிறைந்த இறைவனின் திருவடி மறவா நினைவால் சிறந்த உள்ளமுடையவர்கள் இருக்கிற ஸ்தலம். அப்படி அவ எப்படின்னா பக்தர் வணங்குறார், அந்த பக்தருடைய மனைவி அவளும் வணங்குறா, அந்த குழந்தைகளும் வணங்குறது அப்படிங்கிற போது எண்ணினான் மிக்கார் இயல்பினார் நிறைந்தார் ஏந்திழை அவரோடு மைந்தர் ஆண்மை நிறைந்த பக்தர்கள், அவளுக்கு துணையாக நிற்கிற இல்லத்தரசிகள், அவளுடைய சந்தான செல்வங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து வணங்கி கண்ணிறைந்த ஸ்தலமாக இருக்கு அப்படிங்கிற. கண்ணினால் இன்பம் கண்டொளி பறக்கும், கண்ணுக்கு எது இன்பம்னா குடும்பம், குடும்பமாக சிவபக்தி பண்ணுறது தான் கண்ணுக்கு இன்பம் அப்படின்னு. கண்ணினால் இன்பம் கண்டொளி பறக்கும் கழுமல நகர் எனலாமே சுருதியான் தலையும்
நாமகள் மூக்கும் சுடரவன் கரமும் முன் இயங்கும் பருதியான் பல்லும் இருத்தவர்க்கு அருளும் பரமனார் பயின்று நிது இருக்கை விருதி நான் மறையும் அங்கமோராறும் வேள்வியும் வேட்டவர் ஞானம் கருதினார் உலகில் கருத்துடையார் சேர் கழுமல நகர் எனலாமே ஏ பிரம்மாவுடைய சிரத்தை தன்னுடைய விரலால கொய்தார், சரஸ்வதியுடைய மூக்க அறுத்தார், அக்னியுடைய கரத்தை துண்டித்தார், காலம் காட்டி முன் செல்லும் பருதின்னு சொல்லப்படுற சூரியனுடைய பல்லை இருத்தார், அப்புறம் இவாளுக்கெல்லாம் தக்ஷ யாகத்துக்கு போய் சிவபெருமானுக்கு ஆவிர்வாகம் கொடுக்காத இடத்துல உங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு வீரபத்ரர் தூய்மை செய்தார், தண்டனை கொடுத்தார். அப்புறம் அம்பாள் வேண்டின்றாள் பரமேஸ்வரன்ட்ட, இவள் அந்த குழந்தைகளெல்லாம் இப்படி தண்டனை கொடுத்தா என்ன ஆறுது, அப்புறம் எல்லாருக்கும் அனுகிரகமும் பண்ணார், எதெல்லாம் பிடுங்கினாரோ அதெல்லாம் கொடுத்தார். பிரம்மாவுக்கு மட்டும் ஐந்தாவது தலை கிள்ளி எடுத்து வச்சுட்டார், பிரம்ம கபாலமாக அவர் கையிலேயே தங்கிடுத்து மித்தவாளுக்கெல்லாம் அந்த தோஷங்களை எல்லாம் போக்கினார். உமாதேவி வேண்ட அவர்களுக்கு பரிந்து அனுகிரகம் பண்ண பெருமான் இருக்கிற இடம். விருதி நான் மறையும் விருத்தி அப்படிங்கிற வாக்கத்தான் சொல்கிறார் விருதி அப்படின்னு. எது விருத்தி அப்படின்னா ஒருத்தர் வாயால் சொல்ல அதை காதால் கேட்டு மனனம் பண்ணி மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்லப்பட்ட வேதம். தாத்தா சொன்னார், அப்புறம் அப்பா சொல்கிறார், அப்பா சொன்னதுக்கப்புறம் அப்பா சொன்னதை கேட்டு புள்ள சொல்கிறார், புள்ள சொன்னதை கேட்டு பேரன் சொல்லுவான், இப்படி வழி வழி முறையாக விருத்தியாகிற வேதம் எழுதா கிளவி. அந்த புகழுடைய நான்கு வேதங்களையும் அந்த வேதங்களுக்கு சார்பாக இருக்க ஆறு அங்கங்களையும் அந்த வேதநெறிப்படி செய்யும் வேள்விகளையும் வேள்விகளையும் எக்காரணத்திலையும் குறையாமல் செய்தோம். வேட்டவர் ஞானம் கருதினார் வேதம் அதோடைய அங்கம் வேள்வி இப்படி இப்படி இருக்கிற சாஸ்திரத்து பேர ஞான வேட்கை கொண்டவர்கள். உலகில் கருத்துடையவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு, பிறந்ததன் பெரும்பயனை அடைய விரும்புபவர்கள், வேதகர்மாவை பண்ணி இறைவன் திருவடியை அடையறத்துக்கு தயாராக இருக்கிறவா, இந்த பண்ணிகிட்டே இருக்கிற வேட்கை உடையவர்கள் யார் அப்படின்னு, இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதனர் இப்படி வாழும் வந்தனர்கள் இருக்கிற கழுமலம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லணும். சொல்லலாமே எனலாமே என்று சொல்லி புண்ணியம் பெறலாமே அப்படின்னு வேதத்துடைய பெருமையும் இந்த பாடலில் சொல்லி அழகாக முடிக்கிறார். மேலும் இந்த கழுமலம் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் என்ன பாடுறார் அப்படிங்கிறது நாளைக்கு கருத்தில் எடுத்துட்டு அனுபவம் திருச்சிட்டு